டிவி, இது நம்ம ஒரு சேனல். நீலகிரி மாவட்ட ராமகிருஷ்ண மடத்தின் சார்பில் கொரோனா நிவாரண பொருட்கள் புதியதாக 2 திட்டங்களை அறிவித்தனர். முதலாவது மருத்துவ உபகரணங்கள் 8 பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள். இரண்டாவது கை குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் உணவு சத்து பொருட்கள் என்று அறிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த 2 திட்டங்களும் துவங்கப்பட்டதை அடுத்து சுமார் 200 குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உணவு சத்து பொருட்களை ராமகிருஷ்ணா மடத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. ராமகிருஷ்ண மடம் அதனுடைய தலைவர் நான் பேசிருக்கிறேன். இந்த இது இந்த கோவிட் ரிலீஃப்னு ஒர்க் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல நிவாரண வேலைகளெல்லாம் முதல்ல நீங்கள் ஒரு தடவை டிவியில் பார்த்துருப்பீங்களே, இப்போ திருப்பி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால அது இன்னொரு தடவை இது இந்த செய்திகளெல்லாம் இதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதில் இப்போது புதுசாக நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது 2 சமாச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறோம். முதலாவது இந்த மாதிரி மெடிக்கல் கிட்டுன்னுட்டோம். மெடிக்கல் கிட்டனை யார் கோவிட் வந்திருக்குதோ, யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரோ, யார் அந்த ஹாஸ்பிட்டலிருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரோ அவருக்கு எல்லோருக்கும் ஒரு மெடிக்கல் கிட் கொடுக்குறோம். அதுலேயும் ஒரு ஆக்சிமீட்டர் இருக்கும், அதில் ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இருக்கும், அந்த வேப்பர் மிஷின் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் 8 பொருள்கள் அதில் இருக்கும். சானிடைசர் இருக்கும், அந்த க்ளோவ்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து 8 பொருள் இருக்கும். அது யார் இப்போ நீங்கள் கோவிட் வந்திருக்கிறாரோ அவர் இன்னும் 10-15 நாளாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். க்யூர் ஆகியிருந்தால் கூட, டாக்டர் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தால் கூட வீட்டிலே அவர் நல்லா செக்ரிகேட்டாக தான் இருக்கணும். அவருக்கு இது யூஸ் பண்ணிக்க இது நீங்கள் இந்த இது தெர்மோமீட்டரும் அந்த இது ஆக்சிமீட்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்களேன்னா ஆக்சிமீட்டரில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. டாக்டர் சொல்லியிருப்பார் இவ்வளோ ஆனால் மினிமம் இருக்கணும்னுட்டு. அது அவ்வளோவுக்குள்ள கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மற்ற உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த இதுனால் ட்ரீட்மெண்ட் மற்ற எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இந்த கிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கோ. இது இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக இந்த குழந்தைகளுக்கு அந்த பேபிகளுக்கு இந்த இன்ஃபென்ஷன் சொல்கிறோம், அந்த கை குழந்தைகளுக்கு அவர்களுக்கெல்லாம் நம்ம யாரும் எந்த ஏஜென்சியும் இத்தனை நாள் ஒன்றுமே பண்ணல. அதனால் நாம் நினச்சோம் இப்போ அவர்களுக்கும் எல்லாம் பண்ணது நல்லது. அது இல்லாமல் இந்த 3வது திருப்பி ஏதாவது இந்த கோவிட் இது வந்ததுன்னா, அந்த 3வது அலை வந்ததுன்னா அது குழந்தைகளும் பாதிக்கணுன்ட்டு எல்லா பேப்பரும் போட்டு இருக்கிறார். அதனால் இது ஒரு இம்யூனிட்டி வரட்டும் குழந்தைகளுக்கு என்னட்டும் அவருக்காக நாங்கள் இந்த பால் பவுடர், அது ஒரு பிஸ்கெட்டோ, அதான சுத்துணவு ஒன்றும், இந்த மாதிரி பல ஐட்டம்கள் ஒரு பேக்கெட்டில் ஒரு 200 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள்கள் இருக்கும். அது கொடுத்துட்டு இருக்கிறோம். மொத்தம் ஒரு 5000 ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். மற்றும் மொத்தம் ஒரு 10 லட்சம் ரூபாயில் செலவில் இது 5000 குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ தான் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 500 குழந்தை 500 பேர் குடும்ப உள்ளவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோம்.